வணக்க நண்பர்களை நான் தான் உங்கள் பிரவீன் இருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொன்னால் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு பெறுவதற்கான வழிமுறைகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்பீங்க இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கு என்ன யூஸ்ன்னு சொல்லி கேட்பீங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் அனைத்து எக்ஸாமுகளுக்கும் நீங்கள் தமிழ் வழியில் பயின்றவர்களாக இருந்தால் உங்களுக்கு இருபது பெர்சென்டேஜ் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது இதற்கு நீங்கள் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூஃப் எக்ஸாமுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட்டு அப்லோடு பண்ண வேண்டியது இருக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் பிஎஸ்டிஎம் சர்டி சர்டிஃபிகேட்டுக்கு பெறுவதற்கு தனியாக ஒரு ஃபார்மேட் இருக்கிறது அந்த ஃபார்மேட்டை நம்ம எப்படி மொபைல் மூலம் ஆன்லைனில் டவுன்லோடு பண்ணுறது டவுன்லோடு பண்ணுறது பிறகு நமக்கு இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழிமுறைகள்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் சிக் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க நான் கூகுள் குரோமோ ஓப்பன் பண்ணிடுறேன் அதில் சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க டிஎன் பிஎஸ்சி டைப் பண்ணி அடுத்த ஸ்பேஸ் விட்டு பிஎஸ்டிஎம் ஸ்பேஸு சர்டிஃபிகேட் டைப் பண்ணி செச் கொடுத்துருங்க நான் செச் கொடுத்தாச்சு இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க ஃபார்மேட்டு பிஎஸ்டிஎம் பிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணால் டவுன்லோடு அகைன்னு சொல்லிவிட்டு கேட்க நீங்கள் டவுன்லோடு கொடுத்துருங்க நான் டவுன்லோடு கொடுத்தாச்சு டவுன்லோடு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிடுங்க நான் ஓப்பன் கொடுத்தாச்சு இதுதான் அந்த பிடிஎஃப் பயிலு இதுதான் நீங்கள் தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழுக்கான உங்களுக்கு ஃபார்மேட்டு இந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுத்துருங்க ப்ரிண்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று இங்கிலீஷில் கொடுத்துருக்கு செகண்ட் ஒன்று பார்த்தீங்கச்சின்னா தமிழில் கொடுத்துருக்கு இந்த ஃபார்ம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இருந்து டென்த்து இல்லைன்னு சொன்னால் இருந்து டுவெல்த் வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தால் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டுமே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு அதுலையும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஃபில் பண்ணனு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய நேம் என்ட்ரு பண்ணிடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு கீழே நீங்கள் எந்த இருந்து எந்த கிளாஸ் நீங்கள் ஒன்றில் இருந்து டென்த்தோ இல்லை ஒன்றில் இருந்து டுவல்த்து வரை படிச்சிங்களோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் ஏயரை மென்ஷன் பண்ணிருங்க நீங்கள் ஒன்றாம் கிளாஸ் எந்த இயர் படிச்சிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டுவெல்த்து எந்த படிச்சீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் படித்ததை கரெக்டாக இதில் ஃபில் பண்ணிடுங்க திரும்பவும் நீங்கள் க்ளாஸ் இந்த கீழே இதில் நீங்கள் கரெக்டாக எழுதிடுங்க க்ளாஸ் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒன்றில் இருந்து டுவெல்த்தோ இல்லை ஒன்றில் இருந்து டென்த்து படிச்சிங்களோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க கீ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதில் நீங்கள் உங்களுடைய நேமை நீங்கள் எழுதிருங்க எழுதிட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலில் நீங்கள் டைரக்டாக கொண்டு கொடுத்துருங்க கொண்டு கொடுத்தா அவங்க பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பிளேஸை இதில் எழுதுவாங்க அதுக்கப்புறம் அது கொடுத்து டேட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் அந்த ஸ்கூலுடைய இந்த சீல் அதில் இது பண்ணுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிரின்ஸிபாலுடைய ஹெட் மாஸ்டரோ பிரின்ஸிபாலோ அவங்களுடைய சிக்னேச்சரை போட்டு இதில் அவங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணால் போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி கொண்டு கொடுத்தா போதும் அவங்களே மீதி எல்லாம் பண்ணி தருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே இது சேம் இதுதான் தான் தமிழில் கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய நேமை இதில் கொடுத்துருங்க அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த வகுப்பில் இருந்து எந்த வகுப்பு படித்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க எந்த வருஷம் எந்த வருஷம் அதை கொடுத்துட்டு இதில் நேம் திரும்ப ஃபில் பண்ணிடுங்க சே மேலே சொன்ன போலே இது ஃபில் பண்ணிடுங்க இது ரெண்டுமே பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒன்றில் இருந்து டென்த்து இல்லைன்னு சொன்னால் ஒன்லேருந்து டுவெல்த்து படித்ததற்கான தமிழ் வழியில் படித்ததானே சான்றிதழ் தான் இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலவங்க பார்த்திங்கன்னா ஒன்னிலேருந்து ஃபைவ் வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க இருந்து டுவெல்த்து வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருங்க அப்படி படிச்சிருந்தா நீங்கள் தனித்தனியாட்ட இந்த சர்ட்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்க வேண்டியிருங்க உங்கள் ஸ்கூலில் இருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இன்னொரு ஃபார்ம் கொடுத்துருக்கு பாருங்கள் இதுதான் நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு நீங்கள் ஏதாவது காலேஜ் படிச்சிருந்தால் அந்த காலேஜில் நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருந்தால் இந்த சர்ட்டிஃபிகேட்டும் உங்களுக்கு யூஸ் ஆகும் பார்த்துருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய நேமை என்ட்ரு பண்ணிருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டிகிரி கோல்ஸ் எந்த இயர்லேருந்து எந்த இயர் படிச்சிங்களோ அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க நீங்கள் டிப்ளமோ இருந்தாலும் சரி டிகிரியாக இருந்தாலும் சரி பிஜி டிகிரியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் படிச்சு அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க திரும்ப உங்களுடைய நேமை கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபார்மை கொண்டு நீங்கள் நீங்கள் படித்த காலேஜ் கொண்டு போனோம் அப்போது கொண்டு போயிட்டு அதில் அவங்க ப்ளேஸு டேட் எல்லாமே ஃபில் பண்ணிடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய காலேஜுடைய சிக்னேச்சர் வச்சிருவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை சாரி சீல் வச்சுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் அவங்களுடைய சிக்னேச்சர் வச்சு உங்களுடைய பிரின்சிபாலாக யார் ஒரு சிக்னேச்சர் வாங்கி அவங்களுடைய மொபைல் நம்பரை இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் தான் சேமு தமிழில் கொடுத்துருக்காங்க இதே போல் நீங்களும் மொபைல் மூலமாகட்டும் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி இந்த ஃபார்மெட்டு நீங்கள் படித்த ஸ்கூல் அப்புறம் படித்த இருந்து இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிடலாம் இந்த சர்ட்டிஃபிகேட் வாங்கின என்ன யூஸ்னு பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் டிஎன்பிஎஸ் எந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது தமிழ் வழியில் நீங்கள் பயின்றதற்கான இந்த சர்டிபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இருபது பெர்சென்டேஜில் இடஒதுக்கீடு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்